அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஆடி 18 பேருக்கு நாளை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 3 தேதி 8 மாதம் 2024 ரொம்ப விமர்சையாக நாளைக்கு எல்லாருமே கொண்டாட போகிறாங்க. இன்னும் பல பேருக்கு இந்த ஆடி 18 பேருக்குன்னா என்னன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி 18 பேருக்குன்றது பெரிய திருவிழா மாதிரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நகர்ப்புறங்களில் இருக்கவங்க, அந்த பாரம்பரிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆடிப்பெயருக்கு தெரியும். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆடி 18 பேருக்கு நாளைக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாளில் வந்து பெண்கள் ஓரளவுக்கு எளிமையாக வீட்டில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் தான் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்காகவும். முக்கியமாக வீட்டில் வாங்கி வைக்கக்கூடியது, ஏன்னா 18 பேருக்கு அப்படின்னாலே பெருகும்னு சொல்லுவாங்க. ஆடி 18 பேருக்கு அன்னைக்கு விரதம் இருந்து பெண்கள் வழிபாடு செய்தோம் மேற்கொண்டோம், ஆண்களும் தான் இருந்தாலும் பெண்களுக்கு ஒருபடி அதிகமானு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து வழிபாடெலாம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளங்கள் பெருகும்னு சொல்லக்கூடியது இருக்குது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இன்றளவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இப்படி ஒரு விசேஷமான நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால 3 வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக இந்த குங்குமம் உங்கள் எல்லாரும் நான் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதோடு மட்டும் விட்டுறாமல் அதை கடைப்பிடிச்சி நல்ல மாற்றங்கள் தென்பட்டிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லும்பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக வெள்ளிக்கிழமையாக இருக்குது இந்த பதிவு. நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பார்க்குறீங்கன்னா ஆடி 18 பேருக்காக இருக்குது. ஸோ எந்த நாளாக இருந்தாலும் சரி, என் கையால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்னால் முடிஞ்சது மனசார ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தாம்பூலம் கொடுத்தது நான் தாம்பூலம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் நீங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஆடி வெள்ளி முடிஞ்சிருது கிடையாது, இன்னும் 2 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் இல்லை ஒரு 5 பேரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி நம்ம தாம்பூலம் கொடுக்கறதுலாம் ரொம்ப நல்லதுங்க, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, செழிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு குங்குமம் கொஞ்சம் பூ கொடுத்தா கூட போதும், வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு திருமாங்கல்ய சரடும் வலையில் இதெல்லாம் தாராளமாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம ஆடி பேருக்கு அதான் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு இந்த ஆடி பெருக்கு சனிக்கிழமை வருது இல்லையா. ஸோ காலையிலேயே உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு 5 பொருட்கள் மறந்துடாமல் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பதிவில் சொல்கிறேன். அதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு எதை வாங்கி வீட்டில் வைத்தாலும் அது அப்படியே வளரும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது புண்ணியங்கள் பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடியும்னா மங்கள பொருட்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தான தர்மங்கள் செஞ்சுருங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் வீட்டில் ஏற்கனவே இருக்குது கார்த்திகா, புதுசாகவே இருக்குது, திரும்பவும் வாங்கணுமான்னு கேட்டால் புதுசாக இருந்தாலும் அன்றைக்கி புதுசாக வாங்கிக்கோங்க, கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, நிறைய வாங்க வேண்டாம். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பச்சரிசி. வீட்டுக்கு நம்ம கடுப்படிக்கு சமையல் அறைக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ பச்சரிசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு உகந்த ஒரு தானியமாக இருக்குது, முருகருடைய வழிபாட்டில் மிக உயர்ந்த ஒரு பொருளாக இந்த துவரம்பருப்பு இருக்குது. ஸோ மறந்துடாமல் வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் முழுமையாக பெற்ற கல்லுப்பு, அது கொஞ்சம் 1 கிலோ அளவுக்கு அழகாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வெல்லம், ஏதாவது ஒரு நாட்டு சர்க்கரை, சாதா சர்க்கரை, என்ன கிடைக்குமோ இனிப்பு பொருள்களில் ஏதாவது ஒரு பொருள் மறந்துடாமல் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எல்லாராலையும் முடிந்தால் கண்டிப்பாக ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் வாங்கி வைக்கிறது ஆடி பெருக்கு அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. அதாவது குண்டுமணி தங்கம் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம போராடணும், முயற்சி செய்யணும், அதுக்கு உழைக்கணும், கொஞ்சம் சேமித்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இறைவனுடைய அந்த உட்பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக தான், இப்போ எல்லாராலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு கிடையாது இல்லையா. ஒரு குண்டுமணி நகை வாங்கிறதுக்காகவது கண்டிப்பாக நம்ம சேமிப்பு கொண்டு வரணும். ஸோ சேமிப்பு முதல்ல ஆரம்பிங்க, அப்புறம் தங்கம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் நாளைக்கு ஆடி பேருக்காதோமா கொஞ்சம் தங்கம் வாங்க முடியும்னா வாங்க
வாங்கிக்கோங்க, இல்லை வெள்ளி பொருட்கள் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க, இல்லை காலையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம். காலையில் போய் வாங்கிட்டு வந்து தான் பூஜை பண்ணணும் கிடையாது. ஸோ நாளைக்கு வாங்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச பல நல்ல விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கும் பொழுது ஆடி பெருக்கை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த ஆடி பெருக்கு விழாலாம் விமர்சையாக கொண்டாடுவீங்களா? உங்களால் வந்து இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் எழுத தெரிவிச்சிருங்க. ஸோ ஒரு குண்டு மணி தங்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் சேர்க்கக்கூடிய உருக்கல்ல வரக்கூடிய பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு போன ஆடி பெருக்குக்கும் என்னுடைய மாமியார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் திங், ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் நிறைய நான் வாங்கிட்டேன், அது ரொம்ப ஸ்பெஷலாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வருஷமும் நான் அந்த கயிறு கூட அப்படியே இருக்குது பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன். அவங்க கட்டிட்டு என் கழுத்தில் கட்டி விட்ட அந்த இது அது. ஸோ அந்த கயிறு கூட நான் அப்படியே இன்னும் கழுத்தில் ஒரு வருஷம் ஆச்சு, அப்படியே வாங்கி மூணு நாள் கழுத்தில் கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எனக்கு என்னென்ன சேர்ந்துருக்குன்னு அது எனக்கு தான் தெரியும். அதனுடைய வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான பதிவாக தான் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் தாராளமாக வீட்டுக்கு பொண்ணும் பொருளும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆடி பெருக்கு அதுவுமா கண்டிப்பாக வளங்கள் நிச்சயமாகவே பெருகும். மனசில் நல்ல ஒரு எண்ணம் அதெல்லாம் இருந்தாலே போதும், தாராளமாக நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். சில கர்ம வினைகளின் அடிப்படையில் கண்டிப்பாக கஷ்டங்கள் வந்து தான் போகும், அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி லைஃப் நமக்கு மாறிடும். ஸோ கண்டிப்பாக நாளை வரக்கூடிய இந்த ஆடி பெருக்கு அதுவுமா வாழ்க்கையில் அனைத்தும் வளங்களும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான இந்த பொருளை வாங்கி வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடி பெருக்கு அப்படின்னா நம்ம நோன்பு சரடு போட்டுக்கிறது, மஞ்சள் எடுத்து வெள்ளை நூறில் அப்படியே தடவிட்டு கூட நோன்பு கயிறு கட்டிக்கிறது ஆடி பெருக்கு கயிறுன்னு சொல்லுவோம். திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு கண்டிப்பாக மாற்றிக்கிறோன்னா மாற்றிக்கோங்க, தாராளமாக மாற்றிக்கோங்க. நாளைக்கு மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா கணவனுடைய அந்த ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நாளை வரக்கூடிய ஆடி பெருக்கு தவறு விடாதீங்க. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.